போட்டாஸ் மீடியாஸ் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் திரைவெளிச்சம் தயாரிக்கும் முதல் திரைப்படம் கிடா பூசாரி மகடி. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. இது இந்த படத்தை நான் ராஜாசாட்ட கொண்டு போகும்போது ஒரு பொம்மையை தான் கொண்டு போனேன். ஆனால் அந்த படத்தை அந்த ஒரு உயிர் இசையமைத்து உயிர் இருப்பித்து கொடுத்தார் ராஜாசார். அவருக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய பிடிஎஸ் மீடியா நிற்க வச்ச தந்தைக்கும் என் தாய்க்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கத்தை அதிக நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிக பிரமாதமாக வந்திருக்க படம். இந்த கண்டிப்பாக இந்த தமிழ் திரைப்படம் வெற்றி பெறும் என்று சொல்லி இதை உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sorry, my Tamil is not fine. Today I'm very happy to be here and I'm very proud to be a part of this film as heroine itself. For giving this opportunity, first of all, I would like to thank Tamilnadan uncle and his son, Tamani sir, and director Jaykumar sir, cameraman Ravi Srinivasan sir, and I have to say thank you for all your presence today. Thank you. Okay, tholaikatchi veliya dalam panbalai thoyangal anaivarkum vanakkam. Mudhalla ennudaiya thayarippalarku naan mudhalla nandri solren. ஏன்னா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு சினிமாவில் ஒரு ஃபாதர் அடிபட்டு சினிமாவில் ஏற்கனவே நிறையா இழந்து அந்த சினிமாவில் சாதிக்க முடியாமல் அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காமல் மறுபடியும் அது ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு முன்வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் ஒரு அண்ணா சொல்வார், தமிழக அண்ணா, ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்காரணமே வந்து தன் தொகுதியில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கணும், இயக்குனராக அவர்த்துக்காக போராடிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்குவோம். இந்த தமிழ் திரை விருட்சம் மேலும் வளர்ந்ததுன்னா நான் மட்டும் கிடையாது, அந்த தொகுதியில் இன்னும் எத்தனையோ பேர் சினிமா கனவோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதில் தி பெஸ்ட்டு டெக்னீஷியன் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த வாய்ப்பை மறுபடியும் கொடுப்பாரு. அதை அவர் பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கார். நான் எது கேட்டாலும் அவர் இல்லைன்னே சொன்னதே கிடையாது. ஒரு தயாரிப்பாளராக அவர் சிலதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய நம்ம எடுப்போம், அந்த மாதிரி சூழலை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே கிடையாது. தன்னுடைய கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் கூட நிறைய சூழலில் வந்து பல இடத்துல கடன்லாம் வாங்கி கொடுத்துருக்கார். அவர் ஒரு எம்எல்ஏ அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியும், அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒரு என்றைக்கும் வெளியில் சும்மா கூட அந்த செஸ்ட்டு எதுவுமே இது காட்டினதே கிடையாது. ரொம்ப அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து கோயில் கண்டிக்கும் பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் இந்த சினிமாவை நேசித்தார், நேசிச்சுக்கிட்டு இருக்கார், இன்னை வரைக்கும் நேசிச்சுக்கிட்டு இருக்கார். தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த விழாவை வந்து சிறப்பித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.